ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன தான் வந்து ஒரு இயற்கையாக நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம இது பண்ணாலும், நம்மளுக்கு வேலைங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயந்தான். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் ஒரு கொஞ்சம் இதாகவும் இருந்துச்சு மனசுக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம என்ன தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போனாலும், அது நம்மளுக்கு கிடைக்கலங்கிறது ஒரு வாழ்க்கையிலங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு, எனக்கு இந்த இன்டர்வியூவில் நம்ம பாஸ் ஆகிறோமோ ஃபெயில் ஆகிறோமோ அது முக்கியம் கிடையாது, வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணிட்டோம், அது நடக்கிறது நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு நாள் அப்புறம் வந்து கழிச்சு வந்து டெல்லி இன்டர்வியூவில் போய் அட்டன் பண்ணேன். டெல்லி இன்டர்வியூவில் அட்டன் பண்ணோன்னா அங்கே உடனே சொல்லிவிடுவாங்க, அதாவது ஒரே ஒரு இன்டர்வியூ மட்டும்தான், அது கிட்டத்தட்ட ஒரு 70,000 சம்பளத்துக்கு வந்து அந்த இன்டர்வியூங்கிறதுனால சரி அவங்க உடனே காலையில் இன்டர்வியூ வச்சுட்டு, அங்கே வந்து நிறைய வந்து இந்தியா லெவலில் வந்திருந்தாங்க நிறைய பேர், அதனால வந்து எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. சரி இங்கே நம்ம கொஞ்சம் இது பண்ணுறது கஷ்டம்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு இந்த வேக்கண்ட்க்கு வந்து உங்கள் குவாலிஃபிகேஷன் ஓகே தான், இருந்தாலும் நாங்கள் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப் தான் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் 7 இயர்ஸுங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து இன்னொரு ஒரு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து 50,000 சேலரிக்குள்ள பேக்கேஜ் அந்த இதில் வந்து கொஞ்சம் மேனேஜர் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் மந்த் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க டைரெக்டாகவே சொல்லிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 3 பொசிஷனுக்கு தான் எடுத்தாங்களே, அது கிட்டத்தட்ட ஒரு 20 பேர்கிட்ட வந்திருந்தாங்க, அதில் 3 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் வர நடக்கிற இன்டர்வியூவில் நீங்கள் கலந்துட்டு இப்போயே வேணாலும் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒன்றும் சொல்லலை, சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம என்ன தான் வந்து சரியான ஒரு நகர்வு நமக்கு இருந்தாலும், அதை நம்ம சரியான ஒரு இதில் எடுத்துகிட்டு போகிறோமாங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே சொல்லலை. சரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நிலையிலையுமே வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸான ஒரு விஷயம் வந்துங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக தானே இருக்கும். அதனால் நான் வந்து சரி பார்த்துக்கலாம், நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து எதுக்கு இந்த விஷயத்தில் வந்து இதுக்கு மேலே நம்ம பேச வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா அதை வந்து சரியான நேரத்தில் சரியாக எடுத்தால் மட்டும்தான் முடியும். அதனால் வந்து நான் நினச்ச விஷயத்த வந்து அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டேன். அம்மா சொன்னாங்க, நீ ஏன்ப்பா இருக்கிற வேலையை விட்டுட்டு நீ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அது சொன்னாங்கன்னொன்று. அப்புறம் நான் அம்மாக்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ அப்படியா, ஏன்னா அவங்க அந்தளவுக்கு படிக்கலை, அதனால் வந்து அவங்களுக்கு நான் என்னமோ இருக்கிற வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க ஒரு மன இதில் அவங்க யோசிச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ அப்படியாப்பா எனக்கு தெரியலப்பா, நான் என்னமோ நீ வேலையை விட போகிறேன்னு சொன்னோன்னே சரி ஏண்டா இருக்கிற வேலையை இவ்வளோ சம்பளம் உள்ள வேலையை விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இன்னொரு நல்ல ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணுறேங்கிறது நீ இப்போ சொன்னதுக்கப்புறம் தான்ப்பா எனக்கு புரியுது, நீ ஊருக்கு வாயப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னாங்க. அக்காவும் வந்து அடுத்த வாரம் வந்து ஒரு இங்கே பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்காக வரா, 2-3 நாள் வந்து தங்குற மாதிரி தான் இருப்பான், நீயும் வந்தேன்னா நல்லா இருக்கும்ல அக்கா, நீ எல்லாம் வந்து ஒன்றா இங்கே வந்து இருந்தே ஊருக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது, வேலை வேலைன்னு இருக்காதப்பா அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஃபேமிலிக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டெல்லியிலேருந்து அப்படியே கிளம்பி நேராக ஊருக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 நாள் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் நான் லீவ் கேட்டிருந்தேன், ஒரு 10 டேஸ் லீவ் கேட்டுட்டு தான் வந்து இந்த இன்டர்வியூக்காக நான் போனேன். அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன், அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3-4 நாள் இருந்தேன். அப்புறம் அக்கா அடுத்த வாரத்தில் வராங்க அப்படின்னோடனே சரி இன்னும் ஒரு 10 நாள், ஏன்னா 1 வருஷமாக லீவே எடுக்காதனால அவங்க கொஞ்சம் மேனேஜர் வந்து சரி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, 10 டேஸ் தானே எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் பண்ணதுன்னு சரி ஓகே அப்படின்ட்டாங்க.
அப்புறம் வந்து அக்கா ஒரு வாரத்துக்கு அப்புறம் வரேன்னு சொன்னது. நான் சொன்னோடனே வந்து மாமா கிட்ட சொல்லிவிட்டு நான் போய் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அக்காவும் கிளம்பி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அக்கா பிள்ளைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஜாலியாக போயிடுச்சு. அந்த நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதாவது நம்ம என்ன தான் வந்து வெளியில் எந்தெந்த ஊருக்கு போனாலும் நம்ம சொந்த ஊர் வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சாப்பிட்றது, நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது, அதாவது பக்கத்தில் ஒரு கடைக்கு போனால் கூட அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணவங்க வந்து இருப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வெளியூரில் இருந்துட்டு வந்து அவங்க ஊருக்கு வந்துட்டு அந்த வயலில் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அந்த ரோட்டில் ஒரு நடந்து போகிறதே, ஒரு அந்த தெருவில் நடந்து போகிறதே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நினைவுகளோடு அப்புறம் எங்கள் அக்கா பிள்ளைங்களோட விளையாடுறது இப்படியே போணுச்சு ஒரு வாரம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை நானுமே போயிட்டு அட்டன் பண்ணிவிட்டு எங்கள் மாமாவோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு.